ஃப்ரெண்ட்ஸ் எல்ல வணக்கம் இந்த வீடியோ வந்து நம்ம ரோஹித் சர்மா பற்றி ரொம்ப நாள் பெண்டிங் இது நம்ம ஃபேன் நம்ம ஃப்ரெண்டு நம்ம மாடரேட்டர் இன் ஆல் நம்ம ஹார்திக் பாண்டி அவரோட ரிக்வஸ்ட் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ நிறையா இருக்குது ரோஹித் சர்மா பற்றி பேச அதனால் இன்னைக்கு வெறும் ஒன் டே இன்டர்நேஷனல் மட்டும் பேச போகிறேன் இன்னொரு வீடியோ டெஸ்ட் மேட்ச்சு இன்னொரு வீடியோ அவரோட டி டுவெண்ட்டி இன்னொரு வீடியோ ஐபிஎல் பற்றி பேசுகிறேன் இந்த டே இன்டர்நேஷனலுக்குன்னு நிறையா இருக்குது பேச எனவே நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் கடக்கலன்னு சொல்லிடுறேன் முகேஷ் ஸ்பெஷலி ஃபார் யூ பாரு ஓகே அவர் பேர் வந்து ரோஹி ரோஹித் குருநாத் சர் ஷர்மா நைன்டீன் எயிட்டி செவனில் பிறந்தார் இப்போ முப்பத்தி நாலு வயசு ஆகுது அவருக்கு இ வாஸ் போர்ன் இன் மகாராஷ்ட்ரா அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இஸ் அ ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் அக்கேஷ்னல் ரைட் ஆம் போலர் அக்கேஷ்னலி போலிங் கூட போடுவார் அவர் ரைட் ஹார் ஸ்பின்னர் இஸ் ஒன்டே இன்டர்நேஷ்னல் பற்றி பேசுகிறனால அதை மட்டும் தான் பாரு அவர் டெபு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் இங்கிலாந்துக்கு எதிராக நடந்தது சாரி டூ தௌசண்ட் செவனில் செவன்டீன் பாருங்கள் பதினாலு வருஷம் முன்னாடி இது வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஏழு ஒன் டே விளாடிருக்காரு ஒம்பதாயிரத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு இஸ் த ஒன்லி பர்சன் ஓ ஸ்கோர் த்ரீ டபுள் ஹண்ட்ரட் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அதனால் டபுள் ஹண்ட்ரட் மூணு அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் இருபத்தொம்போது ஹண்ட்ரடு அடிச்சிருக்காரு ஃபிஃப்டி நாற்பத்தி மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பவுண்ட்ரியும் இரநூத்தி நாற்பத்தி நாலு சிக்ஸஸ் சிக்ஸ் சிக்ஸர் வந்து கிளியரிங் த பவுண்ட்ரி தூய் அடிச்சிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி நாலு சிக்ஸஸ் அமேசிங் ரெக்கார்ட் அவரோட மோஸ்ட் ஹையஸ்ட் ரன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேர்ல்டு ரெக்கார்டு அது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு அந்த ஒரு பர்டிகுலர் கேலண்டர் இயரில் தட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டு ஒன் டே இன்டர்நேஷ்னலில் வந்து அவர் அடித்த செஞ்சுரி லிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன் இருபத்தொம்போது அது டபுள் செஞ்சு சொல்லிடுறேன் செஞ்சுரி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆஸ்திரேலியாக்கு எதிராக தான் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாக்கு எதிராக எட்டு ஸ்ரீலங்காக்கு எதிராக ஆறு பங்களாதேஷ்க்கு எதிர மூணு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக மூணு இங்கிலாண்டுக்கு எதிராக ரெண்டு அஃப்கோர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எதிர மூணு இங்கிலாந்துக்கு எதிராக ரெண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ரெண்டு நியூசிலாண்டுக்கு எதிராக ஒன்று ஜிம்பாபுக்கு ஒன்று எதிர ஒன்று இது மொத்தமாக இருபத்தொம்பது ஆகுது பாகிஸ்தானுக்கு எதிராக ஏன் ரெண்டுனால் நம்ம நிறைய மேட்சஸ் அவங்க கூட விளையாடுறதில்லை ஒன்லி ஐசிசி டோர்னமெண்ட் தான் விளாட்றோம் இல்லை ஏஷியா கப் மாதிரி டோர்னமெண்ட் விளையாடுறோம் ஒன்று துபாயில் அடித்தார் ஒன்று மேன்சஸ்டரில் அடித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஐ மீன் இன்னும் நிறைய கேம் விளையாடிருந்தாங்க நிறைய அடிச்சிருப்பார் அவங்களுக்கு எதிராக ஸோ ரெண்டு ரெண்டு செஞ்சுரி தான் டபுள் செஞ்சுரிக்கு வருவோம் அவர் வந்து டூ தௌசண்ட் நைன் ஃபஸ்ட்டு டபுள் சென்ஞ்சுரி அடிச்சிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எட்டு வருஷம் முன்னாடி அகெயின்ஸ் ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அடித்தார் அகெயின்ஸ் ஸ்ரீலங்கா வெரி ஹையஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும்னா டூ அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் என்ன ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஹையஸ்ட் ரன்னால் டூ சிக்ஸ்டி ஃபோர் தட் வாஸ் இன் டூ தௌசண்ட் அகைன் ஸ்ரீலங்கா அடித்தார் இது வேர்ல்டு ஆஸ் இருந்தோம்னா டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரையன் லாரா அவர் தான் ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச்சில் ஹையஸ்ட் ரன் ஒரு சிங்கிள் இன்னிங்ஸில் ஒன் டேல நம்ம ரோஹித் சர்மா தான் ஸோ அவர் கேப்டனாக கூட இருந்திருக்காரு ரெண்டு டோர்னமெண்ட்டுக்கு மேஜர் டோர்னமெண்ட்டு மட்டும் சொல்கிறேன் எப்போ இப்போ கோலி ரெஸ்ட் எடுக்காரோ ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணார் ஏஷியா கப் ஜெயிச்சார் துபாயில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த டோர்னமெண்ட்டில் கோலி கூட இல்லை ஹி வாஸ் லீடிங் தி சைட் அண்ட் அந்த அந்த அதுக்கப்புறம் நிதாஷ் ட்ரோஃபி ஜெயிச்சாரு டூ தௌசண்ட் எயிட்டினில் பங்களாதேஷுக்கு எதிராக அதிலேயே கோலி கிடையாது நம்ம ரோஹிதாக ரீட் பண்ணார் லாஸ்ட் ஓவரில் கூட தினேஷ் கார்த்திக் அடித்தார் ருபில் லேபர் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஈரோத்தொம்பது ரன் என்னமோ எனிவே இது ரெண்டு அவர் கேப்டனாக இருந்தப்போ ரெண்டு மேஜர் ஐசிசி டோர்னமெண்ட் ஏசிசி ட்ரோஃபி அவர் ஜெயித்தது பாகிஸ்தான் இருக்கிற ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிட்டோம் நம்ம துபாயில் அக்கென்சிஸ் மென் ஹி வாஸ் தி கேப்டன் எனவே இப்போ வேர்ல்டு கப்பை பற்றி பேசுகிறேன் ரெண்டு வேர்ல்டு கப்பில் ஆடிருக்கார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஆஸ்திரேலியா நடந்த வேர்ல்டு கப்பில் வந்து முந்நூற்றி முப்பது ரன் எடுத்துருக்காரு அவர் ஹோல் டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக குவார்டர் ஃபைனல் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி செவன் எடுத்தார் அது கூட ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அது நோபாலா இல்லையா நோபாலேயே கொடுத்தாங்க அப்படின்னு அதை பற்றி நான் விவரிக்க விரும்புல அது பெரிய ஸ்டோரி ஸோ இது த்ரீ தேர்ட்டி அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேர்ல்ட் கப்பில் இப்போ நடந்தது நடந்ததுலையா இங்கிலாண்டில் செமிஃபைனலில் தோத்தமை நியூசிலாண்டை அந்த மேட்ச் தான் அதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் ரன் அடித்தார் அவர் கோல்டன் பேட் அவார்டு இவருக்கு தான் கிடச்சிது அந்த மேட்ச்சில் எப்படி ஃபுட்பாலில் கோல்டன் ஷோ அது மாதிரி கிரிக்கெட்டில் கோல்டன் பேட் வேர்ல்டு கப்புக்கு ஈ ஒன் வந்த ஃபார் த டோர்னமெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் இஸ் த ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் என்ன சிங்கிள் வல் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் ஆமாம் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் அஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்கார் அவர் அப்படின்னு நம்ம கப்பு ஜெயிக்கல அது வருத்தமான விஷயம் தான் பட் அஞ்சு செஞ்சுரி அடித்தார் வேர்ல்டு ரெக்கார்ட் அது அதே மாதிரி மோஸ்ட் செஞ்சுரி இந்த டோட்டல் வேர்ல்ட் கப் இது வரைக்கும் விளையாண்ட வேர்ல்ட் கப்லேயே மோஸ்ட் சென்ச்சுரிஸ் வந்து இவர் ஈக்குவல்ஸ் வித் சச்சின் டெண்டுல்கர் இது சச்சினுக்கு என்னென்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து நைன்டி டூ நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் லெவன் ஆறு வேர்ல்டு கப் விளையாண்டார் நம்ப ரோஹித் ஷர்மா இது வரைக்கும் ரெண்டு கப்பு தான் விளையாடிருக்காரு ஆல்ரெடி ஈக்குவல் சச்சின் சார் கண்ணா பாருங்க ஹவு டேஷிங் அண்ட் டைனமிக் அண்ட் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மான்னு ரோஹித் ஷர்மா இன்னும் எலிகன்ட் டு வாட்ச் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் டைம் இன்னும் பேக் பட்டில் போய் புல் பண்ணுறது தான் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஃபாஸ்ட் பாலரை புல் பண்ணாரா இ கேன் பிளே எவ்ரி ஷாட்டுன்னு அர்த்தம் ஐ மீன் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் எல்லா காம்படேட்டரும் சொல்லுவாங்க நீங்கள் மைக்கல் ஹோட்டின்லேருந்து நீங்கள் ஏன் போத்தம் நாசர் ஹூசேன் ஆகட்டும் ரபீஷ் ராஜா ஆகட்டும் ஹர்ஷா போகலே சஞ்சய் மஞ்சரகர் கோவாஸ்கர் இன்னும் நோ எவ்ரிபடி பிரைஸஸ் எம் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா மினிட் ஆஃப் செக் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் இ ஹேஸ் வைல் பிளேயிங் தட் ஷார்ட் பேக்ஃபுர்ட் புல்ல ஸோ ட்ரீ டு வாட்ச் பிரமாதம் ஸோ இதுதான் இவர் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் பற்றி அப்புறம் ஒரு டெபோ ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தான் எடுத்தார் ஜெய்ப்பூரில் அப்போல்லாம் பாகிஸ்தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது இந்தியாவுக்கு டூ தௌசண்ட் செவனில் ஃபிஃப்டி அடிச்சார் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி அடென்ஸ்ட் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் காமன்வெல்த் சீரிஸில் அவர் செலக்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் வெரி நெக்ஸ்ட் இயர் அதில் ஹோல் டோர்னமெண்டில் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சார் இ ஓப்பன் வித் சச்சின் டெண்டுல்கர் அந்த ட்ராஃபி கூட நம்ம ஜெயித்தோம் எம்எஸ் தோனி கேப்டன்சியில் சச்சின் டெண்டுல்கர் வாசி ஓப்பனர் அலாங் வித் அந்த பெருமையும் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனதுனால மிடில் ஆர்டரில் சுரேஷ் ரெய்னா இவர் இடத்த பிடிச்சிக்கிட்டாரு அப்புறம் விராட் கோலி அஃப்கோர்ஸ் இ கேம் இன் டு த சீன் இவரோட மிடில் ஆர்டர் பொசிஷன் அவருக்கு போயிடுச்சு அப்புறம் டீம் மட்டும் கொஞ்ச நாள் வெளியில் இருந்தார் அப்புறம் வந்து குஜராத்துக்கு எதிராக முந்நூற்றி ஒம்போது ரன் அடித்தார் அவர் டூ தௌசண்ட் நைனில் குஜராத்துக்கு எதிராக ரஞ்சி ட்ராஃபியில் ஃபார் மகாராஷ்ட்ரா அகைன் குஜராத் டூ த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி தௌசண்ட் திருப்பி அவரோட ப எல்லாரோட பார்வை அவர் பக்கம் போச்சு அப்போ வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு டூ டூர் இருந்தது டோர்னமெண்ட் ஒன் டே அதில் வந்து சச்சின் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டார் அதனால ரோஹித் சர்மா காட்ட சான்ஸ் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நோ டர்னிங் பேக் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ரோஹித் ஷர்மா இது ரோஹித் சர்மா வெரி வெரி ஒன் ஆஃப் தி அட்டாக்கிங் டேஷிங் ஓப்பனிங் இந்தியாஸ் எவர் ப்ரொடியூசர் கூட சொல்லலாம் எல்லாம் உங்கள் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே எல்லாருமே பயப்படுற ஒரே பிளேயர் ஓப்பனிங்னால் ரோஹித் ஷர்மா தான் ஸோ அவரோட மூணு டபுள் ஹண்ட்ரட் இட்ஸ் செல்ஃப் இட்ஸ் ரெக்கார்டு நூற்றி முப்பத்தெட்டு கிரிக்கெட் அது ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஒன் டே ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட நைன்டீன் செவன்ட்டி ஒன்லில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன் டே இன்டர்நேஷனல் இந்த ஐம்பது வருஷத்தில் ஹையஸ்ட்டு டூ சிக்ஸ்ட்டி ஃபோர் நம்ம ரோஹித் சர்மா தான் இதுதான் அவரை பற்றி சம்ரைஸ் சம்ரைஸ் எவ்ரி திங்காக போட் ரோஹித் சர்மா இந்த ஒண்டன் இன்டர்நேஷனல் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச்சு டி ட்வெண்ட்டி அப்புறம் ஐபிஎல் பற்றி பேசுகிறேன் அதை பற்றி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு எனிவே இதை ரொம்ப பேசிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யாருக்கு பிடிக்குது இல்லையோ முகேஷ் உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் முகேஷ் என்ற ஹார்திக் பாண்டே என்ற அப்புறம் ரோஹித் சர்மா என்ற சக்கர பொங்கல் வடகர் எனிவே இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கீழே போடுங்க உங்களுக்கு பிடிச்ச அவரோட ஒன் டே ஹண்ட்ரட் எதுன்னு கூட கீழே மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ